ஜெய் ஸ்ரீராம். என்னோடய யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ கொஞ்ச நாளாக ஒரு இந்த சமையல் பாத்திரங்கள் இருக்கு பாருங்கள், அது சீசன் சொல்லலாம், ஒரு ஒரு சீசனுக்கு ஒன்று ஒன்று மாறிக்கிட்டே இருக்கும். நடுவில் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எல்லோரும் ஒரே டப்பர் வேறு தான், சாப்பிட்ற தட்டுலேருந்து வீட்டில் வைக்கிற பருப்பெல்லாம் போட்டுக்கிற கண்டெய்னர்லேருந்து எல்லாமே, அரிசி மாவு இட்லி மாவு ஊற்றி வைக்கிற கிண்ணத்துலேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து டப்பரர் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ சுத்தமாக அந்த டண்டு டப்பரரே யாரும் வாங்குறதில்ல. பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் கிளாஸ் பவுலு, அப்புறம் ஸ்டீல் பாத்திரங்கள், பித்தளை பாத்திரங்கள், இப்படின்னு பழசெல்லாம் திருப்பி வர ஆரம்பிச்சிருச்சு. பித்தளை பாத்திரங்கள் எஸ்பெஷலி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பித்தளை பாத்திரங்கள் இங்கே என்ன செய்வாங்கன்னா, இப்போ வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கல்யாணங்கள்லாம் போனால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னெல்லாம் வந்து இந்த வெள்ளி பார்த்த வெள்ளியில் சின்ன சின்ன ஐட்டம்ஸ், ஊதுவத்தி ஸ்டாண்டு, சின்ன சின்ன விளக்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அது வந்து வெள்ளி ரொம்ப காஸ்ட்லி ஆகிட்டனால அது போயிட்டு இப்போ பித்தளை பாத்திரங்கள் வந்து பேரெல்லாம் அடித்து வேறு கொடுக்குறாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தா வாங்கிக்கலாங்க, பட் வந்து நம்ம சமையல் பாத்திரங்களோ இல்லை நம்ம அந்த டவரா செட்லேருந்து எல்லாமே வந்து ரொம்ப அழகாக, இப்போ பித்தளை பாத்திரங்கள்லாம் வந்து இந்த அமேசான்லாம் பார்த்தா அந்த பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு கூட அதிலே பித்தளையில் செஞ்சு அதில் அந்த பித்தளை பாத்திரம் அடுக்கி வைக்கிற மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதை பார்த்தோடனே நம்ம அட்ராக்ட் ஆகி வாங்குறோடனே வச்சுங்க. இப்போ கேர்ள்ஸுங்க எல்லாம் வேலைக்கு போகிறீங்க, வேலைக்கு போகும்போது நீங்கள் டிஷ் வாஷரில் போகணுன்னா பித்தளை பாத்திரம் போட முடியாது, நம்ம ஸ்டீல் பாத்திரம் தான் போட முடியும். அந்த பித்தளை பாத்திரம் வந்து நீங்கள் ஒரு பணியாட்கள் வீட்டில் வச்சு பாத்திரத்தை விளக்க சொன்னீங்கன்னா அவங்க 1000 கொடுத்தாலும் அவங்களாம் அதில் விளக்க ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஸ்டீல் பாத்திரம் தான் ரொம்ப ஈஸியாக கழுவுறது. இந்த பித்தளை பாத்திரம்லாம் புளி போட்டு வளர்க்குறதுக்கெலாம் நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் யாரும் வளர்க்குறதுக்கு ரெடியாக இருக்க மாட்டாங்க. ஒரு வேளை மாதத்தில் 10 நாள் அவங்க வேலைக்கும் வர்றதில்லை, நிறையா விடுங்கள்ல. அதனால் வந்து இப்போ அந்த வந்து திருப்பி அவங்க அது மாதிரி சமயத்தில் யார் அதெல்லாம் வளர்க்குறது அப்படிங்கிற பிரச்சனை வருது. நல்லா இந்த அட்ராக்ஷனாக பார்த்து மயங்காமல் நம்மளுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை பார்த்து வாங்குறது பெட்டர். எஸ்பெஷலி வந்து அந்த கண்டெய்னர்ஸ்லாம், கிச்சனில் யூஸ் பண்ணுற கண்டெய்னர்ஸ்லாம் கிளாஸில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உள்ளே பருப்பு இருக்கா என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரிகிற மாதிரி இருக்கும். அது 1 கிலோ கண்டெய்னர், 1/2 கிலோ கண்டெய்னர், 1/2 கிலோ கண்டெய்னர் நல்லா அழகாக வச்சுருக்காங்க இப்போ கிளாஸில். அந்தமாரி வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உள்ளே என்ன இருக்குன்னு தெரியும், அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சமையல் ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டீல் பாத்திரங்கள் யூஸ் பண்ணிக்கிறது, இரும்பு பாத்திரங்கள், இதுவே நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதனால் வந்து பித்தளை யூஸ் பண்ணலாம், ஆனால் தப்பு இல்லை. அந்த காலத்துலலாம் வந்து லேடிஸ் எல்லாம் வேலைக்கு போக மாட்டாங்க, வீட்டில் இருப்பாங்க, வந்து பணியாட்களாக இருக்கட்டும் எதுவுமே உங்களுக்கு சுலபமாக இருந்தது. இப்போ வந்து அதெல்லாம் ரொம்ப எல்லாமே இப்போ லேடிஸும் வேலைக்கு போகிறாங்க, காலைல போய்ட்டு ராத்திரி வேலையை விட்டு வராங்க, அவங்களுக்குலாம் ரொம்ப ஸ்ட்ரெயின், வீட்டு வேலையும் ஜாஸ்தி வெளியிலையும் ஜாஸ்தி. அப்படி இருக்கும்போது இதை அந்த பித்தளையை வந்து ப்ரிஃபர் பண்ணவானான்னு தான் நினைக்கிறேன். எது குத்து விளக்கு அந்த மாதிரி மரக்காய் இது மாதிரி வேணால் வாங்கிக்கலாம் முடியும், பட் சமையல் பாத்திரங்களோ இல்லை வந்து கண்டெய்னர்ஸில் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப பிரச்சனை கொடுக்கும். அது ஏன்னா அது பார்த்த அட்ராக்ஷனாக இருங்க, பார்த்த உடனே வாங்கணும் போல இருக்க அழகாக இருக்குது, ரொம்ப அப்படியே கோல்டன் கலரில் தகதகன்னு மின்னுது அந்த பித்தளை பாத்திரங்களை பார்க்கும்போது. உண்மையிலே ஆசையாக தான் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு அது ஒர்க் அவுட் ஆகுது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.